ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிக்க மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் சேனா ஆர்க் ப்ரைமல் ஃபியர் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கைஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இருங்க, நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னங்க, நிறையா க்ரியேச்சர் உள்ளே வரானுங்க. ஜே ஸ்பைக்ல சொல்லணும், சான் பண்ணு. ஏங்க, உள்ள ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாராவன் சாப்பர் டூத் என்ன இத்த சூர் சாப்பர் டூத் ஆடா, சைஸ் பெரிய சாப்பர் டூத் ஆட்டம் இருக்குதுங்க. செத்து போடாடி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊத்தாட்டம் இருந்துச்சுங்க. அந்த பைப் கனெக்ஷன் போடையில் தான் நானே கவனித்தேன். இங்கே பாருங்கள், மேலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே தான் அங்கே இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஊத்தாட்டம் ஊற்றுது. பட் அது என்னன்னு தெரில, தண்ணி எடுக்க முடியுமான்னு தெரில. நான் கீழே ஊற்றுது பார்த்தீங்களா. சரி, அது ஓகே, அதை விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராப் வச்சு இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா விவசாய இடம் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏன்னா நமக்கு ஃபார்மிங் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு கிபிளும் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்மிங் தேவை. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணும். ஏங்க, புது கிராப் வந்துருக்குங்க, சீம்லெஸ் கிராப்பா. ஏங்க, எஸ் ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் இருக்குதுங்க. அப்போ இது எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப்டு ஃபவுண்டேஷன் சீலிங் ஸ்கேன் டகில் விசிபிலிட்டி ஆஃப் சைட்ஸா. டேய், கிராப்பு தான்டா அது. ஒருவேளை ஃபவுண்டேஷன் மேலே வச்சுக்கிற கிராப்பாக இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் ஆர்டராக இருக்கும். சரி, உனக்கு இது பண்ணு, கிராப் பண்ணி விட்டு பாரு. ஆமாங்க, அதோட எஸ் ப்ளஸ் கிராப்பாட்டு இருக்குது இதை பார்த்தா. அப்போ ஃபவுண்டேஷன் மேலேயும் வச்சுக்கலாமாட்டிருக்கு. அப்போ நீட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ஏரியா ஃபுல்லுமே ஃபவுண்டேஷன் போட்டு விட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை போட்டு விட்டலாம். என்ன சொல்கிறீங்க கைஸ்? ஆமாம், ஃபவுண்டேஷன் மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் போட்டுக்கலாம் போல இருக்குது. செம சூப்பராக இருக்குது. நைஸு, நாட் ஷீடேடு, வாட்டர் நாட் டே. தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குடா, தண்ணி ஊற்றலின்னு வருது. டே 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 டே, ஒருவேளை கொஞ்சம் டைம் எடுத்துக்குமோ தண்ணி ஊற்றுறக்கு. ஏங்க, மேலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ரொம்ப ஹைட்டாக வச்சுட்டோமோ தண்ணியை. ஏங்க ஆமாங்க, வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வச்சுட்டோம் போல இருக்குது. இதுங்க டக்குன்னு நான் கீழே வச்சுட்டு வரேன் கைஸ். அது ஹைட்டு பற்றல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கீழே போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பற்றுது. ஸோ இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் ஒரு 10-15 கிராப் பார்த்தீங்கன்னா வச்சு விட்றலாம் இப்போவே. இந்த கிராப்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆல்ரெடி நமக்கு எக்கச்சக்கமானது இருக்குது, தாச்சும் இருக்குது, வுட்டு ஸ்டோன் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. ஸ்டோனுக்கு பிரச்சனையே இல்லை, ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு வுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வுட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். நிறையா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராஃப் பண்ணி வச்சோம்மைங்களா, கொஞ்சம் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சு விட்றலாம். ஸ்டோனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வுட்டு. ஓகேங்க, போது, நம்ம கிராஃப் பண்ணி வச்சு விட்றலாம். எவ்வளோடா பண்ண முடியும், மூணு தானா? ஏங்க, இவ்வளோ நேரம் அடித்து மூணு தான் பண்ண முடியுமாங்க? எதிராபத்தில் ஸ்டோனு தாங்க அதிகமாக தேவைப்படுது, 500 தேவை ஒவ்வொன்று பண்ணுறக்கும். ஸோ அதனால் எக்கச்சக்கமான ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிறேன். ஸ்டோன் பாருங்க, கிட்டத்தட்ட 3500 மேலே 4000 ஒரு 5000 எடுத்துகிட்டு ஒரு 5000 பார்த்தீங்கன்னா செஞ்சு வைப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ இவ்வளோ ஓகே கைஸ், 10 செய்ய முடியுமாமா? ஓகே, இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஓட்டிக்கலாம். ஸோ வச்சுட்டு மறக்காமல் எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா போட்டு விடணும். முக்கியமாக என்னென்ன கிபிள் நம்ம பண்ண போகிறோமோ எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம். ஓகே ஓகே, இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சீடு எடுத்துகிட்டு வரணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட சீடு இருக்கலாம் மேபி, இல்லைன்னா சீடு நம்ம தான் பார்த்தீங்கன்னா தேடணும். சீடு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. அப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. ஆமாம், நம்மகிட்ட பெரிய அடிக்கிற வேணாச்சும் இருக்கானா என்ன? டூடோ பெரிய அடிக்குமாங்க. ஆமாம், டூடோ பெரிய அடித்தாலும் அடிக்கும்னு நினைக்கிறேன். இரு, ஒரு நிமிஷம், நம்மகிட்ட டாக்ஸிக் டூடோ இருக்குல்ல, இறக்கி விட்டு அடித்து பார்ப்போம். இது பெரிய அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்குமே. இங்கே உட்டு தாச்சு அடிச்சிட்ருக்கு. பெரி அடிக்குன்னு பார்த்தா பெரிய அடிக்காதாட்டிருக்கு. சரி இருங்க, அதுக்கு பசிக்க மாட்டிருக்கு. நம்ம பெரி கொஞ்சம் வச்சு விட்டுறலாம். இப்போ தான் நம்ம மெஜோ பெரி அடித்தோம். ஓகே, இந்தாடா அடி, மெஜோ பெரி சாப்பிட்டு கம்முன்னு அமைதியாக இருக்கிறேன். நான் போய் எனக்கு விதையெல்லாம் தேவை, அதனால் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். கைஸ், நிறைய பேர் விதையை அருவாள் வச்சு எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. கைஸ், அருவாளில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் மட்டும்தான் ஆடும், விதை ஆடாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம தான் பார்த்தீங்கன்னா கையில் தேரணும். அமர்பெரி சீடு இது தாங்க கிடைக்குது, சேவரூட்டு, அதுக்கப்புறம் இந்த விதைக்கு இது கிடைக்குன்னு பார்த்தா அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. பாருங்க, மறுபடியும் அமர்பெரி சீடு, டின்டோ பெரி சீடு, இதே தான் வந்துக்கிட்டு இருக்கு. லாங் கிராஸ் சீடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இது, அது பேர் என்ன, சேவரூட்டு, அதுக்கப்புறம் சிட்ரனல், இந்த ஷீட் கிடச்சதுன்னா பரவாயில்ல. கிராக் கேரட், எஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. கைஸ், இது ஃபஸ்ட்டு ஒருக்கா செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுங்க. ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைவ்லேயே அப்போ தான் தெரிஞ்சுது, எல்லாம் ஒரே ஒரு டைம் செட் பண்ணி வச்சுட்டா போதும். நமக்கு பாட்டுக்கு ஸ்டாக் டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கும், நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ போராடி இன்றைக்கி செட் பண்ண போகிறேன்.
சீடுன்னு போட்டு என்னென்ன சீடு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ராக் கேரட் சீடு ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராக் கேரட் போட்டு விட்ருவோம். இங்கே ஒரு ராக் கேரட், ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருக்கிற கேரட்டு. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா லாங் கிராஸை போட்டு விட்ருவோம். லாங் கிராஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, அவ்வளோதான். நீ சேவ் ரூட் வந்துச்சுன்னா சேவ் ரூட் போடலாம், சிட்ரனோல் கிடச்சா சிட்ரனோல் போடலாம். இருங்க, இதுக்கு உரம் பார்த்திங்கன்னா போட்டு விட்றலாம். நம்மகிட்ட இருந்த மூணு வாரத்தையும் பார்த்திங்கன்னா போட்டு விட்டாச்சு. தண்ணி கனெக்ஷனெல்லாம் இருக்குது இல்லை, ஃபஸ்ட்டு தண்ணி கனெக்ஷன் தாங்க முக்கியம். ஓகே, தண்ணி கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. சரி வாங்க, நீ மறுபடியும் சேவ் ரூட்டு சிட்ரனல் சீடு கிடைக்குதுன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏ, அந்த ரெண்டு சீடு தவிர மற்ற எல்லாமே வருதுங்க. அங்கே பாருங்க, ராக் கேரட் கூட பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது. சேவ் ரூட் ஒன்று வந்துருச்சுங்க, பட் சேவ் ரூட் இன்னும் கொஞ்சம் நிறையா தேவையா. இங்கே தான் சேவ் ரூட் வந்துச்சு, அப்போ இங்கேயே விட்டுடுறான். சேவ் ரூட்டும் அதே மாதிரி சிட்ரனல் வந்துச்சுன்னா பரவாயில்ல, சிட்ரனல் வரமானிங்கதே. சிட்ரனலும் ஒன்று ஆட் ஆகிடுச்சுங்க, ரொம்ப ரேராட் இருக்குது இது பார்த்தா. சிட்ரனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீடு வந்துருச்சு, அப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டு வந்துடலாம். சிட்ரனல் இங்கே ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஓகேவா? சேவ் ரூட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, ஷேவ் ரூட் ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இல்லை. இன்னொரு ஷேவ் ரூட் இங்கே போட்டோம்னா இப்போதைக்கு நம்ம நிம்மதியாக இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஷேவ் ரூட் மட்டும் ஒன்று கிடச்சா போதுங்க. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் எக்ஸ்ட்ரா சீட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வச்சுட்டு வந்துடலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம பவர் கனெக்ஷன் வச்சு, ஸோ இங்கே நம்ம எடுக்கிற லூட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜு கட்டி விட்டு, ஸோ கெட்டு போகாத மாதிரி. ஏன்னா ஒவ்வொன்றும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறனால வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. பாருங்க, இது எவ்வளோ போட்டு வச்சுருக்கானு அப்பப்பா. டேய், இன்னும் இவ்வளோ இது போட்டு வச்சுருக்கான். டேய், வேறு மாதிரி. ஏன்னா இது ஃபீமேலும் முட்டை போட மாட்டேருக்குதுங்க, வேறு லெவல். எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். சரி, ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சீடு, லாங் கிராஸு, அதுக்கப்புறம் சிட்ரனல், ராக் கேரட், இதுதான் இம்பார்ட்டன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு 10, 8, வேறு மாதிரி ஸ்டார்டிங்கில் நமக்கு நிறைய எக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இவங்க இது ஒரு எக்காச்சும் போட்டான எலக்ட்ரிக்கலு, ஏன்னா அன்னைக்கு போட்ட ஒரே எக்கு தாங்க. போக போக டைமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுதுங்க. இப்போ டாக்ஸிக் டக்கு டக்குன்னு போட்டுருது, ஆல்ஃபா கொஞ்சம் டக்கு டக்குன்னு போடுது. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா டைம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஒரு எக்கு போடுறக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிஃப்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் கைஸ், ஸ்பெஷல் கிஃப்ட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளட்டு 3, எலிமெண்டல் எக்கு, ஃபைபரு, லாங் கிராஸு, டின்டோ பெரியா பெரி நம்மகிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்கும். டின்டோ பெரி பாருங்கள், 982 இருக்குது. பெரி வச்சாச்சு. ஃபைபரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான ஃபைபரும் இருக்குது. ஃபைபரும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. லாங் கிராஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. எலிமெண்டலுக்கு ஆல்ஃபா பிளட்டு மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பிளட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமெண்டலுக்கு, ஓகே, அந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சலாம். எதுக்காக? ஸ்பெஷல் கிஃப்ட் ரெடி பண்ணுறக்காக. நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பாரு, லாங் கிராஸ் இப்போ அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏங்க, எலிமெண்டலுக்கு ரெண்டு வேணுமாமாங்க? குக்குடு மீட்டு ஜெர்க்கி, ஆமாம், குக்குடு மீட்டு ஜெர்க்கி இதில் போட்டு வச்சோன்னு நினைக்கிறேன். ஏ, ரெடி ஆகிடுச்சுங்க. குக்குடு மீட்டு ஜெர்க்கியும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு விட்றலாம். ஓகே, குக்குடு மீட்டு ஜெர்க்கியும் பார்த்திங்கன்னா வச்சு விட்டாச்சு. கன்சியூமபிள்ஸு கிபிளின்னா என்ன, வேறு என்ன வேணும்னு மட்டும் பாரு. லாங் கிராஸ் மட்டும் வேணுங்க, லாங் கிராஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிமெண்டல் லெக் மட்டும் பார்த்திங்கன்னா வேணும். மற்றபடி எல்லாமே இருக்கிறதும். சரி கைஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் எடுத்து எலக்ட்ரிக்கல் பெட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு சில சம்பவம் பண்ண வேண்டியது இருக்குது. முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே லாங் கிராஸ் போட்டு வச்சுருக்கோம். அங்கே லாங் கிராஸ் ரெடியாக இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். போவோமா? போகலாம் நாடி, போய் நிறையா சம்பவம் பண்ண வேண்டியது இருக்குது, வா போகலாம். கம்மன் காரணவியோ கொண்டுடலாமா? ஆனால் 24 மில்லியன் கொள்ற கொஞ்சம் திணறுவான். டே, அது யாருன்னு பாரு, ஹார்டி. டேடே நிவர்றான், ஹார்டி பிரைட்டு ஹார்ட் அண்ட் என்னங்க இது, புதுசாக இருக்குது, ஷைனியா? இங்கே ஏதோ ஷைனின்னு போட்டிருக்குங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ரேர் பீஸாக இருக்குமோ, அது கொண்டா நமக்கு சரியான லூட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஷைனின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஃபுட் த ஷைனி ஆர்பின் ரெயின்போ கான்ட்ரஸ் ஹஸ்பின் கில்லுடா. ஓகே, கொண்டா ஏதாச்சும் லூட்டு கிடைக்குமா? இங்கே வேறு காரணம் ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கு. பேக் இது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா காரணம் பேக்கை பார்க்க விடாதாட்ருக்கேன். ஏங்க, அதை கொண்டுட்டேங்க நான். கொண்டோன்னா பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் வந்துருக்கு. மூமெண்ட் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா நான் பெட்டுக்கு போட்டு விட்றேன். ஒருவேளை அதை கொல்லக்கூடாதோ, ப்ராடக்ட் இது பண்ணமோ, ஐயோ ஐயோ என்ன தெரியலையே. பட் அதை பார்த்தீங்கன்னா நான் கொண்டுட்டு, அடிக்கடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஷைனி ஷைனி ஸ்பான் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதுதாங்க, அது டி நம்ம இப்போ அந்த பக்கம் போயிட்டு வரணுமா? ஐயோயோ, இவனை வச்சுட்டு போகிறது ரொம்ப கடுப்பு. ஏங்க, அது டெத்து ஸ்லோவாக போய்கிட்டு இருப்பாங்க. கம்முன் நம்ம பரப்பவனையும் எடுத்துகிட்டு வந்துருக்கோனுங்க. கொஞ்சம் தூரம் பரப்பவனை எடுத்துக்கிட்டும் இவனை வச்சுக்கிட்டும் நம்ம, ஆமாம், பரப்பவனை ஏற்றிட்டு வந்திருந்தால் வேலையே முடிஞ்சிருக்கு. பரப்பவன் சரு சருன்னு போயிடுவான். சரி வாங்க, நான் பரப்பவனையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இவங்க செட் ஆக மாட்டான், இவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம எப்போ போய் அங்கே சேர்றது?
அப்படியே பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் எக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். டேய் வழி விடுங்கடா, கொன்னுட்டங்க. ஆல்ஃபா கிரியேச்சராட்டம் இருக்கு, போட்டேரி செத்துப்போ. கைஸ் இந்த கேவ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இருங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நான் லைட்டை ஆன் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக லைட்டும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்கணும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இன்றைக்கே செட் பண்ண முடிஞ்சால் செட் பண்ணி வச்சிடலாம். அங்கங்கே மட்டும் ஒரு ரெண்டு மூணு லைட்டு வச்சோம்னா போதுங்க, சூப்பராக இருக்கும் நம்ம கேவ் பார்க்குறக்கே. ஆமாம், நான் தான் இப்போ டேய் இவன் யாருன்னு தெரியுதா? இவங்க அந்த மான் வானத்தில் பறக்கும், பேர் வேற கரெக்டாக இவன் அதை லெவலப் வந்து மறைச்சிக்கிச்சுங்க. ஆனால் இவன் பேக்கில் வேற சரியான லூட்டாக வச்சுருக்கான் பேரட்டு. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இவனை இதை பண்ணிவிட்டு நம்ம பறப்போன்னு எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா போக வேண்டிய. எங்கே போகிறேன்? அவன் பேக்கில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன், என் பேக்கே கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சுங்க. சரி பறப்போம், ஆடா தெரிஞ்சிருந்தால் வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போங்க. ஐயோ பறப்போம், வெயிட்டு தங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ தேவையில்லாத லூட்டை கீழே போடணுமா? ஐயோ தேவையில்லாத லூட்டை எதிராக நான் கீழே போடுவேன். மீட்டை தவிர வேறு எதுவுமே தேவையில்லாதது இல்லை. சரி ஓகே, மீட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போட்டுடலாங்க, எதுவுமே தேவையில்லை, இருங்க இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டலாம். இதுதான் ஓவர் வெயிட்டு. ஓகே, அதை கீழே போட்டோடனே பார்த்தீங்கன்னா பறப்பேன், ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டாங்க, அதுதான் ஓவர் வெயிட்டாக இருக்கு. சரி டக்குன்னு வீட்டுக்கு போகிறோம், நம்ம போய் அந்த லாங் கிராஸ் எடுத்துகிட்டு வரோம், முடிஞ்ச எலிமெண்டலுக்கு எங்காச்சும். ஆமாங்க, எலிமெண்டலுக்கு எக்கு வேறு ரொம்ப ரேராக இருக்கு, அது ஒன்று கிடச்சிதுன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி விட்டுறலாம். வச்சுட்டு நம்ம ஸ்பெஷல் கேபிள் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோங்க, ஃபஸ்ட்டு தங்கியிருந்த வீட்டுக்கு. எஸ் ஃபைனலி வீடு ஞாபகம் இருக்கா? பெராக்ஸ் வேறு சுற்றிட்டு இருப்பா, பார்த்து போடி. வீடு இருக்கா? ஏங்க நம்ம வீடு அப்படியே இருக்குதுங்க, அப்படியே இருக்குங்க, பாருங்க வேற லெவலு. சரிங்க நான் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுறேன். ஏங்க சேவ் ரூட்டும் பார்த்தீங்கன்னா மூணு ரெடி ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டர்னல் ரெண்டு ரெடி ஆகிருக்கு. அப்போ லாங் கிராஸே போடவே இல்லையா? ஐயோயோ லாங் கிராஸ் அப்போ நம்ம வீட்டில் முளைச்சா தாங்க உண்டு, இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா இதாகலை. ஆமாம், இங்கே ஒரு டூடோ சுற்றிக்கிட்டு இருந்தான்ல. டேய் எங்கடா இருக்கேன் சட்டி? ஏங்க செத்துட்டான்னு இருக்குதுங்க அந்த டூடோ, அவனை ரிவெஞ்ச் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட தான் பேரட் இருக்குல்ல, எலக்ட்ரிக் பேரட்டு, ஸோ அதை வச்சு ரிவெஞ்ச் பண்ண முடியுமா? டூடோ இருக்க மாட்டிருக்காங்க பாரு, டாக்ஸிக் டூடோ தாங்க இருக்குது. நம்ம தேடி வந்த அந்த அது பேர் என்ன, பஃபுன் டூடோ தானே, பஃபுன் டூடோ காணாங்க. ஒரு வேளை செத்து போயிட்டானோ நம்ம வரக்கு முன்னாடி யாராச்சும் கொண்டுட்டானுங்களோடி, ரிவெஞ்ச் எடுத்தாகணும்டா, ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச். சரி ஓகே, அவனுங்களை காணா. சரி கேஸ் வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் ப்ரைட்னஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான், ஏன்னா நானும் லாங் கிராஸ் இருக்கும்னு நினச்சி ஆசாசையாக வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் கிராஸே இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கு போய் வெயிட் பண்ண வேண்டியதான். நம்ம கிளியும் பார்த்தீங்கன்னா முட்டை பிறந்தினி வெயிட் பண்ணணும், லாங் கிராஸ் ரெடி ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஸ்பெஷல் கேபிளை வச்சு எந்த டைனோசர் டேம் பண்ண முடியும்னு தெரியலிங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சராக இருந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் ஸ்பெஷல் கேபிளில் நான் பரப்பான பார்த்துருக்கேன், ஸ்பெஷல் கேபிள் வச்சு டேம் பண்ணுற மாதிரி. மற்ற வேறு யார் இருக்கா? இருங்க அங்கே நம்ம இதே ரெடி ஆயிருக்கான்னு பார்த்துட்டே வந்துடலாம். கையோட ரெடி ஆகல கைஸ், எனக்கு தெரிஞ்சு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமாக போட்டாகணும், இல்லைன்னா அவனுங்க ரொம்ப ஸ்லோ பண்ணுவானுங்க. ஸோ அதனால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டும் போட்டாகணும். இவனுக்கு வேணால் எக்கு வச்சுக்கிட்டே இருக்கானுங்க, கம்மன் எலக்ட்ரிக் பேரட்டை இறக்கி விட்டே போயிருந்துருக்கலாமோ. அவனோட முட்டைக்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டுருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். பிஎல்ஓ உங்கள் பாருங்க எவ்வளோ பிளட்டு வந்துருக்குன்னு, எல்லாத்தையும் மூவ் பண்ணி வைடா. நைஸ். டே அதுக்கப்புறம் நம்ம இப்போ சிட்டர்னல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வை. எஸ் இதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. ஹைட் எல்லாத்தையும் வழக்கம் போல் இதில் நம்ம மூவ் பண்ணி வச்சுருவோம். ஹைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்கு. ஓகேவா? டே முட்டை போடவே மாட்டேடா. டே இருங்க, அவங்க இது கெட்டே போனால் போயிடுவாங்க, கெட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் ஐட்டம் இருந்தால் நம்ம எடுத்துடலாம். பிளட்டு தான் இதாகிட்ருக்கா, பிளட்டு பிரச்சனை இல்லை, நிறையா பிளட் இருக்குது. ஜெர்க்கியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதாட்டிருக்கு. ஓகேங்க, சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம். நம்ம அங்கே போய் க்ரீன் போட்டு விடணுங்க, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ரெடி ஆகும். ஸோ அதனால் க்ரீன் ஹவுஸுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சட்டு போட்டு நான் ரெடி பண்ணி போட்டுவிட்டு வந்துடுறேன். ஸ்மித்தியில் தான் பண்ணணுமா க்ரீன் வாலெல்லாம்? ரைட்டு, க்ரீன் போடு. எஸ் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். சிமெண்டிங் பேஸ்ட் மட்டும் வேணுமாங்க, அது மட்டும் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நம்ம ஓரளவு கட்டிக்கலாம். சிமெண்டிங் பேஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பெஞ்சில் பண்ணணுமா இல்லை இதுலேயே பண்ணிக்கலாமா? இதுலேயே பண்ணு, சிட்டினாலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தானே, எக்கச்சக்கமான சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்தேன். கெரட்டின் இருக்கான்னு பாரு, கெரட்டினும் இருக்குது. ஓகேடா சிமெண்டிங் பேஸ்ட்டை பண்ணி எறிடாடி, போட்டெறி. கிட்டத்தட்ட 500 சிமெண்டிங் பேஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முடியும். போய் லைட்டாக ஒரு சின்ன குடோன் போட்டு விட்டோம்னா வச்சு போதுங்க, ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி. அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போதுமானது தான் கைஸ். இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலை, அதான் பேரட் இருக்குல்ல எல்லாத்தையும் ஒன்றும் ரெடி ஆகலான்னு கேட்கலாம். பட் இந்த ஃபார்மிங் கொஞ்சம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். அது ரெடியாச்சா இல்லையா சிமெண்டிங் பேஸ்ட்டு?
44 தாங்க ரெடி ஆயிருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவா தாயிட்டு இருக்கு. சரி, அது வரைக்கும் நம்ம போய் ஒரு வேட்டைக்கு போயிட்டு வந்துருவோமா? சரி, இவனுக்கு வேற சாப்பாடு வேணுமாமா? மீட்டை வேற எல்லாத்தையுமே கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லா மீட்டையும் கீழே போட்டேன். இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துருவோமா? சரி வாங்க, ஃப்ரெஷ் மீட்டே உனக்கு தரேன்டா. வாடா வாடா வாடா. இன்னும் இன்னும் இருட்டாவா இருக்கு. யாருன்னு பாது, நார்மல் ரிக்ஸு. என்னங்க காரணம், பிரைவல் காரணம் ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆல்ஃபா காரணம் அறுபத்தாறு தான் இருக்கு. சாவுடா, சாப்பாடு ஆடாச்சா இல்லையா? சாவுடா. கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் லூட் அடிக்க வேண்டிய நேரம். நம்ம போய் ஒரு சில டைனோசரை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டு நம்ம லூட் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்பிரிட் இருக்குது, அங்கே பாருங்கள் எல்டர் மேலியன் இருக்குது. கம்மன், எல்டர் மேலியனுக்கு என்ன வேணும்னு பாரு. எல்டர் மேலியனுக்கு ஸ்பெஷல் கிபிள் வைக்கிற மாதிரி இருந்தால் எல்டர் மே, ஆமாங்க, எல்டர் மேலியனுக்கு ஸ்பெஷல் கிபிள் ரெண்டு வச்சு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாமாம்மா. பட் இதுக்கு நம்ம மயக்கம் இருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்போது மெட்டலின் காட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வைக்க வேண்டியது இருக்குதுங்க. சரி வாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ளே போவோம். ஒரு சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டார்பரெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தயார் ஆயாச்சு. ஸோ அந்த டார்பெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு மட்டும் கொஞ்சம் நான் பார்த்து வச்சுட்டேன்னு வைங்களேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெப்பனில், வெப்பனில் எங்கே போய் பார்க்குறது? ஃபயர் ஆர்ம்ஸா? எஸ் கைஸ், இந்த கன்று தான். ஷாப்பு பாலிமரு, ஆர்கானிக் பாலிமரு, ஆப்சிடியான்னு இல்லைங்க. ஷாப் மட்டும் எடுக்கிறதாங்க இதில் கஷ்டம். ஆல்ரெடி ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மக்கிட்ட இருக்குமே. கைஸ், ஆல்ரெடி கூட பவ் இருக்குது, இதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ஏரோன்னு இருக்குது. ஸோ இதில் ஹெமோ மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதுங்க. ஏரோஸ், இந்த ஏரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். பட் அதுக்கு ஆர்ஜின் புல்லட் எதுவும் வேணும்ல? ஐயோ, எங்கே வச்சாலும் செக் வச்சிடறானுங்களே. புல்லட்டுன்னா அதுக்கு எப்படி? அதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைமல் இன்ஃபியூஸ்டு டாக்ஸிக் நேரோ இது வேணுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கலையே பவர்ஃபுல்லு. ப்ரைமல் ரீஃபில் புல்லட் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் ப்ரைமல் இன்ஃபியூஸ்டு டாக்ஸிக்கு ரைட்டு. இங்கே பாருங்கள், ப்ரைமல் இன்ஃபியூஸ்டு டாக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமல் பிளட்டும் டாக்ஸிக் நார்கோட்டிக்கும் வேணுமா? டாக்ஸிக் நார்கோட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டன் நார்கோட்டிக், ஓட்டன் நார்கோட்டிக்கு பார்த்தீங்கன்னா நார்கோ சீடு, நார்கோட்டிக்கு டிண்டோபெரி சீடா. சீடு தான் இப்போ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, நார்கோட்டிக் சீடு இது. ஓகேவா, வேற என்ன வேணும் பாரு. நார்கோட்டிக்கு மட்டும் வச்சா போதுமா இப்போதைக்கு? நார்கோட்டிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்கோட்டிக்கு நார்மலாக நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நார்கோட்டிக்கு பண்ணிக்கலாம். ட்ரக்கில் இந்த நார்கோட்டிக்கு ஸ்பாயில்டு மீட்டும் நார்கோபெரியும் வேணுமா? நார்கோபெரி எவ்வளோ இருக்குது? நார்கோட்டிக்கு ஆல்ரெடி நம்ம பேக்கில் 171 இருக்குதுங்க. இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம, ஆமாம், ப்ரைமல் பிளட் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ஃபா இவனை வீட் பண்ணிட்டு வந்தோம்ல. ஆமாம், ராப்டரா, நைஸு. இருங்க, அப்போ இப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு புல்லட்டு பண்ணலாமா இல்லை இது பண்ணலாமா? லைட்டாக குழப்பமாக இருக்குதுல்ல. நம்மக்கிட்ட பவ் இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவ் இருக்கிறனால நம்ம இதே பண்ணிக்கலாம். இந்த அமௌவே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். அம்புறதை பார்த்தீங்கன்னா ஏரோஸே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதே பண்ணுவோமா? இதுக்கு ஆர்ஜினா? அப்போ ப்ரைமல் இருக்கான்னு பாரு. எஸ், ப்ரைமல் இருக்கா? இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இது ஈஸி. எப்படி இருந்தாலும் ப்ரைமல் இன்ஃபியூஸ்டு டாக்ஸிக் நார்கோட்டிக்கு தான் வேணுமா? ஓகே, பண்ணிடலாம். ப்ரைமல் பிளட்டையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் எவ்வளோ இருக்கோ மூவ் பண்ணியாச்சு. இது என்ன போட்டன் நார்கோட்டிக்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள்ஸில், ட்ரக்ஸில் நார்கோட்டிக்ஸ் எவ்வளோ பண்ண முடியும்? 10 பண்ண முடியுமாமாங்க ப்ரைமலை வச்சு. ஏன்னா டாக்ஸிக் நார்கோட்டிக் பார்த்தீங்கன்னா இல்லை. டாக்ஸிக் நார்கோட்டிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டன் ரேர் ஃப்ளவரு, ரேர் மஸ்ரூம், டாக்ஸிக் பிளட் வேணுமா? இருங்க, டாக்ஸிக் பிளட்டையும் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வச்சிடறேன். பட் அதுக்கு முன்னாடி ரேர் ஃப்ளவரு, ரேர் மஷ்ரூம் வேணும் தானே? இருங்க, நான் போய் டக்குன்னு, அது எங்கே இருக்குன்னு எனக்கு லொக்கேஷன் தெரியும், நான் போய் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துருட்டான். இல்லை, இந்த 10 வச்சே நம்ம மயக்கம் போட வச்சிடலாமா? அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, எனக்கும் லைட்டாக கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் இது 10 இங்கேயே இருக்குங்க. ஒரு சில புல்லட்டு நம்ம ஆல்ரெடி பேக்லேயே எடுத்து வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், ப்ரைமல் மெட்டல் ஏரோ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். நைஸு, இந்த 4 இதை வச்சு பார்த்தீங்கன்னா 4 ஏரோ நம்மளால் பண்ண முடியும். இருங்க, கொஞ்சம் பின்னாடி வந்ததுலாம். இப்போ கன்சியூமபிள்ஸில் இல்லை, வெப்பனில், அமோவில், ஏரோஸில் பார்த்தீங்கன்னா இது 4 பண்ணலாம். நைஸு, 4 நமக்கு நல்லா பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கும். சரி, இப்போ பவ் எடுத்துக்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பவ்வை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பவ்வை வச்சு இப்போது ப்ரைம் என்னங்க? ஐயோ, அப்போ இந்த பவுல வைக்க முடியாதாட்ட இருக்குதுங்க. அப்போ அந்த பவுல தான் பண்ணுமா? கைஸ், ரொம்ப குழப்பிற மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த லூட்டு இந்த லூட்டுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரும்.
பாலிமர் ஆப்சிடியான் மெட்டல் இன்காட் சிமெண்டிங் பேஸ்ட் இது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பவு பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். சிமெண்டிங் பேஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, சிமெண்டிங் பேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டல் இன்காட்டுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆப்சிடியான் எடுத்துகிட்டு வந்தானா என்ன, ஆப்சிடியான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஞாபகமே இல்லையே. ஆப்சிடியான் என்ன எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆப்சிடியான் எடுத்துகிட்டு வந்துடலாம். சிமெண்டிங் பேஸ்ட்டு பாலிமரும் இருக்குங்க, மெட்டல் இன்காட்டு டே எல்லாமே இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. வெப்பனில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் இது ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணிடலாம். பவ்வை வச்சு இப்போதைக்கு ஆடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது செஞ்சுக்குவோம் ஓகேங்களா. இந்த பவ் ப்ளூ பிரிண்ட் அதை பார்த்திங்கன்னா நாங்கள் வைப்போம். இப்போ இந்த பவ் எடுத்து ரெண்டாவது ஸ்லாட்டில் வச்சுட்டு இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். 4 ஏரோ பார்த்தீங்கன்னா இருக்குது. 4 ஏரோ போதுமானு கேட்டிங்கன்னா போதாது தான், பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்கள் இதை பண்ணுற சரி இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ரைமல் மெட்டல் ஏரோ மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் 6 பண்ணலாமாம்மா. ப்ரைமல் மெட்டல் ஏரோவுக்கு பார்த்தீங்கன்னா தாட்ச் மட்டும் வச்சா ப்ரைமல் மெட்டல் ஏரோ பண்ணிடலாம், தாட்சுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம பேக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ இன்னொரு 6 ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. வெப்பனில் ஹெமோவில் ஏரோஸில் ஓகே 44 வேணாண்டா இப்போதைக்கு, ஒரு 5 மட்டும் பண்ணு தேவையான அளவுக்கு, தேவையில்லாதெல்லாம் பண்ணாத ஓகே. இதை எவ்வளோ பண்ண முடியும், 6 மைஸு. இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட 10 ப்ரைமல் ட்ராங்கியோ மெட்டல் ஏரோ பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ட்ராங்கியோ இருந்தால் நினைக்கிறேன். சரி நம்ம இதுக்குள்ளே ஸ்பெஷல் கேபிள் ரெடி பண்ணணும், லாங் கிராஸ் வேறு ரெடி பண்ணணும், அதுக்கு க்ரீன் ஹவுஸ். ஆமாங்க க்ரீன் ஹவுஸ் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிமெண்டிங் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் இடு. வால் பண்ணலாமாம்மா, வால் நமக்கு அவ்வளோவளோ தேவையில்லைங்க. இப்போதைக்கு நமக்கு 5 மட்டும் போதும், 5 பண்ணிவிட்டு ஷீலிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சீலிங் வேணால் ஒரு 10 பண்ணிடுவோம். இது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ரெடி ஆகுங்க நமக்கு ஃபார்மிங். அதுக்காகத்தான் இப்போதைக்கு நமக்கு இன்னும் ஒரு எலிமெண்டல் எக்கு கிடச்சதுன்னா போதுங்க. எலிமெண்டல் எக்கு வெப்பங்க போடுவான் அடி, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போட்டு தொலையண்டா. ஏங்க அதிசயமாக ஒரே ஒரு எக்கு மட்டும் வச்சுருந்தாங்க நமக்கே தெரியாமல். இவனை மட்டும் ஒரு ஃபீமேலாக, இவனை ஃபீமேலாக மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றி விட்டுறலாங்க. சே இவன் மட்டும் ஃபீமேலாக பார்த்து டேம் பண்ணிட்டு வந்துருக்கணும், அதுதான் பார்த்திங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி கூட போய் நம்ம இன்னொரு ஃபீமேல் கூட பார்த்திங்கன்னா டேம் பண்ணிட்டு வந்துடலாம், ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஓகே கிராஃப்ட் ஆச்சா, இன்னும் 3 பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு அதுவும் கிராஃப்ட் ஆனோன்னு அதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே கிராஃப்ட் ஆகிடுச்சு கைஸ், போய் நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டு ஃபார்மிங்கும் பார்த்திங்கன்னா அது இப்போ சைடு பை சைடு ஸ்பீடாக ரெடி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா லாங் கிராஸ் இருந்தால் தான் இப்போ ஸ்பெஷல் கேபிள் பண்ண முடியும், அது வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் அவனை வேறு ஆப்ஷன் இல்லை, அப்படி ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டானுங்க என்ன பண்ணுறது. அதுங்க க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டே சுத்தமாக வரலைங்க, அப்போ வெயில் பட்டால் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வரும்னு நினைக்கிறேன். வெயில் இந்த க்ரீன் இதில் பட்டு இங்கே பாருங்கள் 0 இருக்குது, மேலேருந்து சுத்தமாக வரல. அப்போ லைட்டுக்கு இது வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் எது லாங் கிராஸ்னு வேறு தெரில, எதில் அந்த சீடை போட்டேன்னு, இது எப்போ ரெடி ஆகி என்ன பண்ணுறது. ஐயோயோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இன்னொரு எலிமெண்டல் கிப்பிளே பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். எலிமெண்டல் கிப்பிளுக்கு ஷேவரூட் இருக்குது, குக்குடு ப்ரைமீட்டு, அமர்பெரி, ஆல்ஃபாய்க்கு எல்லாமே இருக்கேன். அமர்பெரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆல்ஃபாய்க்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக் வச்சுருந்தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பாரு, ஷேவரூட் அங்கே இருக்குது, குக்குடு ப்ரைமீட்டு மட்டும் வேணுமா. இருங்க ஃபஸ்ட்டு ஷேவரூட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்குவோம். குக்குடு ப்ரைமீட்டும் பார்த்திங்கன்னா இருக்குது, ஷேவரூட் 3 இருக்குங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொன்று எலிமெண்டல் பண்ணி நம்ம போய் அதையாச்சும் போய் டேம் பண்ணிட்டு வந்துடலாங்க. சுத்தமாக டேம் பண்ணாமே இருந்து நம்ம போய் இன்றைக்கி ஒன்று டேம் பண்ணிகிட்டே வந்துடலாம். இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா எலிமெண்ட் வச்சு டேம் பண்ணுற மாதிரி ஃபயர் பேரட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா யாராச்சும் நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா. ஓகே பண்ண எலிமெண்ட்டை பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, ஷேவரூட் கெட்டு போயிடும், இதுவும் கெட்டு போயிடும். அந்த ரெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், அந்த ரெண்டை எடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா நான் இதிலேயே வச்சு விட்டு வந்துடுறேன். திரும்ப அதிலேயே பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு பூப்பு இதெல்லாம் தேவைங்க, அதான் கொடுறான் அவனுக்கு உரம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பத்தலை. டே பூப்பு கொடு. ஓகே மறுபடியும் 2 உரம் கிடச்சிருக்கான், நைஸு. அவனுக்கு வாத்து பூப்பு வைக்கிறானுங்களா என்ன, பூப்பு வைக்கிற மாதிரியே தெரியலையா. ஆ வச்சுருக்கானுங்க, இறா இறா மைஸு. 4 பூப்பு கிடச்சிருக்கேன், 4 பூப்பையும் பார்த்தீங்கன்னா உரமாக போட்டு இப்போ போய் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒரு பூப்பு வச்சுருக்கான் பாரு, அதை எழுறான் தேய். அது மைஸு. சரி கைஸ் நமக்கு இப்போ எல்லாமே இருக்குது, போய் எலிமெண்டல் டைனோசர் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் போய் டேம் பண்ணிட்டு வர போகிறேன். அதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கு உரம் போட்டு விட்டு போயிடலாங்க. இது என்ன பிரச்சனைனா எது லாங் கிராஸ் போட்டேன்னு தெரியல, ராக் கேரட் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை லாங் கிராஸ் போட்டிருப்போனோ என்னன்னு தெரியலிங்க. ஓகே எல்லாத்துக்கும் ஒரு உரம் போட்டு விட்டாச்சு. டே பரப்பன் போடா போகலான்டா டி போகிற அன்றைக்கி எலிமெண்டல் கிரியேச்சர் இன்னொன்று டேம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேபிள் ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணுறோம் கைஸ் ஓகேங்களா. அன்றைக்கி 2 டேம் பண்ணியே தீர்றோம். இந்த கேபிள் ரெடி பண்ணுறதுக்கு தாங்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இந்த ஃபார்மிங் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சட்டு போட்டுன்னு நான் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் மட்டும் அப்படிங்க ஐஸ் ஓகேங்களா.
சரி ஸ்பை கிளாஸ் ஆன் பண்ணு. இப்போ போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபீமேல் பேரட்டை பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிட்டு வர போகிறோம். அதாவது எலிமெண்டல் கிஃப்டில் வச்சு டீம் பண்ணுற மாதிரி. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அஞ்சாறு எபிசோடு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டக்கு 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 டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு. இந்த பேரட்டை வேற கண்டுபிடிக்கணுமே. ஐயோயோ அதில் இருக்குதுங்க பெரிய ப்ராப்ளம். அந்த ஸ்வாம் ஏரியாவில் எக்கச்சக்கமான பேரட் இருக்குது. பட் அந்த இடம் போனாவே எனக்கு பயங்கரமாக லேக் ஆகுதுங்க. ஐயோ பயங்கரமாக லேக் ஆகுதுங்க. அந்த இடத்துக்கு போனாவே அத்தனை ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறக்கே லைட்டாக எனக்கு பயமாக தான் இருக்குது. டீ பேரட் அவன் முட்டை போட்டுன்னு விட்டோன்ட்டனா சரி ஓகே. ஏங்க அந்த மேல் பேரட் எதுக்கு இருக்குன்னு தெரியலிங்க. அவனையாச்சும் எடுத்துகிட்டு வரணுங்க. அவன் என்ன பவர் போட்டுட்ருக்கான்னு தெரில. பட் அவனையாச்சும் எடுத்துகிட்டு வரணும் நம்ம சீக்கிரமாக. அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் லூட் அடிக்கிறவனையும் ஒன்று டீம் பண்ணணும். ஏன்னா ஷீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா வேணும். பேரஸ்டர் எவனாச்சும் அபெக்ஸ் பேரஸ்டர் இந்த மாதிரி அவனாச்சும் இருந்தானா அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு அவன் தேவை. ஏன்னா அவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே நமக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவை. அந்த சீடுக்கு இதாகத்தான். சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேரட்டை கண்டுபிடிச்சோம்ல அந்த இடத்துக்கே போவோமா? இருக்குது இங்கே எதுவும் நிறையா இருக்குது. இங்கே எல்லாமே அர்ஜென்ட் ஏவிஸ் தான் இருக்குது. நார்மல் அர்ஜென்ட் ஏவிஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல தானே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேரட்டை பார்த்தோம். காஸ்டிக் பேரட்டை இங்கே தான் டீம் பண்ணோம். இங்கேயே இருப்பானா? இங்கே ஒருத்தனை இல்லை. அந்த ஸ்வாம் ஏரியா போனோம்னா வேணால் எக்கச்சக்கமானது நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணில் படும் பேரட்டு. பட் அந்த இடம் போகிறக்கு லைட்டாக பயமாக இருக்கே. சரி வாங்க வேறு வழியில் போய்த்தாகணும் போல் இருக்குது. ஏன் எங்கே இருக்குன்னே தெரியலிங்க அந்த லொக்கேஷனு. எனக்கே குழம்பிருச்சுங்க. ஸ்வாம் ஏரியா இங்கே தான் நினைக்கிறேன். புரூட் மதர் ஏரியா இருக்கும்ல அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே தானே இங்கே இன்றைக்கி ஒருத்தனை கூட காணும். ஆ இருக்கானுங்க ரைட்டு. பயங்கரமான லேக் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபீல் ஆகுதால எனக்கு நல்லா ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பயங்கர லேக். இங்கே பாருங்கள் ஃபெராக்ஸ் தானே. ஸ்பெஷல் கிபிள் ரெண்டை வச்சு பார்த்தீங்கன்னா பஃபூன் ஃபெராக்ஸ் டீம் பண்ணலாமாங்க. டூ ரெண்டு இது ரெடி பண்ணால் ஸ்பெஷல். ஆனால் 379 டார்பர் ரெடி பண்ணி அவனை எப்போ டீம் பண்ணுறது நடக்காத காரியமாச்சு. ஏன்னா ஃபெராக்ஸ் டீம் மட்டும் வேறு லெவல் பண்ணலாங்க. சரியாக பண்ணலாம். பட் இப்போ எலிமெண்டல் எக் வைக்கிற மாதிரி நமக்கு இன்னொருத்த தேவை. அவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேடுவோம். வேறு இது இல்லை. கைஸ் இவனை டீம் பண்ணிட வேண்டியதான். ஃபயர் பேரட் ஃபீமேல் தான் அவன். ஸோ அதனால் வழக்கம் போல் டூடோ வச்சே பார்த்தீங்கன்னா நான் டார்பரை ஏற்ற போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? கீழே இறங்க போகிறேன், கீழே இறங்க போகிறேன். போடு போடு ஃபயர் விட்டு கொதித்து கறுக்குறாங்க. சித்திர போகிறேன்டா. ஏங்க சித்திருவா நாட்டிருக்கு. என்ன ஒரு அடி போடலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். எஸ் வேற மாதிரி இன்னொரு எலிமெண்டலுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிறக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணியாச்சு. டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா கிபிளை வைக்கிறோம். டேம் பண்ணுறோம். போய்கிட்டே இருக்கோம். எலிமெண்டல் கிபிள் தானே வச்சேன். அப்புறம் இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னொரு டேம் ஆகிருக்கு நம்மளை. ஏங்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இல்லை. ஆ டேம் ஆகிட்டாங்க. போதும் நடிகை நீ உள்ளேறான். ஏங்க டூடோ டாக்ஸிக் வேறு லெவலுங்க. ஸோ அதனால தான் பயங்கரமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. சரி கைஸ் இவனும் பார்த்தீங்கன்னா முட்டை வைப்பான். ஃபீமேல் தான். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரப்பவன் இறக்கி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இவனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம நீ இது பண்ணிக்கலாம். ஐ மீன் முட்டை போட வச்சான்னா நமக்கு டபுள் மடங்கில் எலக்ட்ரிக் பேரட்டும் முட்டை போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் முட்டை போடுவான். ஸோ அந்த முட்டை வச்சு டக்கு டக்குன்னு ஸ்பெஷல் கிபிள் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கிபிள் வச்சு தான் அந்த பஃபூன் டேம் பண்ணலாம். எல்டர் மேலின் நமக்கு ட்ராவல் அவனை டேம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் நான் ஸ்பெஷல் கிபிள் வச்சு அவனாச்சும் டேம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்பெஷல் கிபிள் ரெடி ஆயிடுச்சுன்னா ஆமாம் நம்ம பஃபூன் ஃபெராக்ஸை டாக்ஸிக் டூடோ வச்சு அடிக்கலாம்ல. ஏன் அடிக்கூடாது என்ன? டே அவங்க இது உள்ளே வந்துட போகிறான்டா. ஐயோ உள்ளே இது வந்தானா நம்மளை முடிச்சு விட்ருவான் டே. ஏன் உள்ள வரக்கா பார்த்துட்ருக்கான். ஆமாங்க உள்ளே வரக்கா பார்ப்பானாட்ருக்கு. ஆனால் உள்ளே வர முடியல அவனால். நல்ல வேலை கேவுக்குள்ளே டைனோசர் வராத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோயோ வராங்க. டே 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 இந்த பக்கம் வாடா. ஏன் சட்டி உள்ளே வந்துட்டாங்க. ஐயோயோ கொஞ்ச நேரத்தில் எனக்கு பீதி ஆயிடுச்சு. உள்ளே வந்து வீட்டையெல்லாம் வச்சுருவானோ நம்ம டூடோவெல்லாம் அப்புறம் போகமாட்டானுங்கன்னு எல்லாம் சண்டைக்கு வந்துடுவானுங்க. அப்படி இங்கே வாடா திரும்ப 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 இங்கே ஓடி 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 ஓடியா. டேய் சீரியஸ்லி ஏங்க இந்த கேவ் இருக்கலையே டேஞ்சரஸான கேவுங்க. புரியுதா? இந்த மாதிரி ப்ரைமல் கிரியேச்சர் ஏதோ ஒன்று ஸ்பான் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே அவன் சண்டைக்கு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழுங்காக ஆப்ளைஸ் ஆகிடலாம். டேய் உள்ளே போகணுட்டோம். சீக்கிரம் உள்ளே போடா மறக்கலாம். ஓகேங்க ஃபைனலி 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 முதல்ல அவனை போட்டு எறியணுங்க அந்த கார்னோவை. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவனை இறக்கி விட்றாடி. ஏங்க டாக்ஸிக் டூடோ தான் இருக்குது. எங்கேங்க போச்சு அவன்? ஓ ஃபயர் பேரட் இருக்கான். இறக்கி விட்றான். ஏய் சட்டு புட்டுன்னு முட்டை வச்சிங்கன்னா பரவாயில்ல. கைஸ் இவனுக்கு சேடில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பண்ணுமா? ஐயோ ஐயோ இவனோட சேடில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். பேரட்டோட சேடில்
கஷ்டமான காரியம்னா எலிமெண்டல் கைடு பார்த்தீங்கன்னா வேணுங்க 520. ஸோ ஆல்ரெடி இருந்த கைடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எலிமெண்டல் கைடு இருக்காதான் இருக்கு எலிமெண்டல் கைடு இருக்குடா. அதுக்கப்புறம் மெட்டலிங் காட்டு வேணுமாம்மா, மெட்டலிங் காட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சுங்க. வேறு என்னமோ கேட்டுச்சு, சிட்டின்னு எது ஒன்று கேட்டுச்சு. சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 325 இல்லைன்னா கெரட்டின். சிட்டின்னு இல்லைன்னா கெரட்டின், அது இருக்கான்னு வேறு தெரியலையே. கெரட்டின் 62 இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே சேடில் தான் இருக்குது. இருங்க, நம்ம பேக்லேயும் கொஞ்சம் சேடில் வந்துருக்கு. இங்கே சேடலுக்கான அவ்வளோ பார்த்தாப்லையா. ஏய், சிட்டினுக்கு வேறு போய் எடுத்துகிட்டு வரோமா? சரி வாடாடி. இப்போ முட்டை வைப்பான்னு பார்த்தா முட்டை வைக்கிற மாதிரி தெரில. போய் சிட்டின்னு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கெரட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். தமிழ் இந்த கார் நம்ம போட்டு அடிச்சிருப்போம். 24 million தான். மேலேருந்து டேமேஜ் பண்ணால் அவனுக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், அவன் கீழே அட்டாக் பண்ண மாட்டான். ட்ரை பண்ணி பார்ப்போமா, டேமேஜ் ஆகுது அவனுக்கு. இது அட்டாக் பண்ணு. ஐயோயோ, இன்னாரா நான் இதாக இருப்பேங்க. டேமேஜ் பண்ணு, டேமேஜ் ஆகுதா இல்லையா? இன்னும் கொஞ்சம் கீழே போகணுமோ? ஏன் டேமேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, அடி உழுகுது. 24, ஏங்க ஒவ்வொரு லேக்கு தாங்க குறைக்கிறேன். 24 million குறைக்கிறதுக்குள்ளே நமக்கு ஆயில் கலவே முடிஞ்சு போயிருக்கேன். இங்கே வா, கரெக்டாக கரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 million 10 million டக்குன்னு குறைச்சிடலாங்க. இத்தனை மில்லியனை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே லெவலப் வேறு வந்திருக்கான். ஏய் சிட்டி, கரெக்டி நீ உன் பேக்கில் இப்போ இடம் இருக்குங்க யாரையோ கொண்டதுக்கு. சரி, அப்போ கீழே இருக்கிற எல்லாத்தையும் கொல்ல வேண்டிதான். போடு 150, 222. நைஸ், போடுறான் போடுறான், இருக்கிற எல்லாத்தையும் கொள்றான். 46. இருங்க, ரெக்ஸ் இருக்குது, ரெக்ஸை கொண்டா இடாகுமா என்ன? போடு, ரெக்ஸை கொண்டா ஹைடு தான் இடாகுது, முள்ளெல்லாம் இடாகலை. என்ன ப்ரைம் ராப்டரா? என்ன ராப்டராண்டா போட்டுடி. சாக மாட்டேங்குது. 24 million ஏன்னா 12 million ஆமாங்க இந்த ராப்டருக்கு. சாகுடா. இது என்ன ஆர்ஜினா? ஆர்ஜினா இல்லைண்ணா, அதுக்குள்ளே லெவலப் வந்துருச்சா? இருங்க, கரெக்டாக அந்த ஸ்பை கிளாஸில் ஆர்ஜின் காரணவங்க 97. டே, அவங்ககிட்டலாம் போகாதராடி. ஏங்க வீட்டையும் எட்டி பார்த்துட்ருக்காங்க. சாவுடா. போடு, 23.9. ஏங்க போட்டு எரிஞ்சிருவோமா கம்பெனி இவனை? சரி வாடா காரணம், நீ என்னான்னு பார்ப்போம். திருப்பி அட்டாக்கே பண்ணலிங்க அவன், தெரியுதா? அப்போ இருங்க, இவனை போட்டு அடிச்சிடலாங்க ப்ரைமல் காரணம். அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. வாயிலையெல்லாம் கிடைக்க மாட்டானா? சரி ஓகே, பொறுமையாக தான் அட்டாக் பண்ண போல இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டுடலாங்க. இன்றைக்கி ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா 0.2 பார்த்தீங்கன்னா குறையுதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணி இவனை கொண்டு பண்ணுவாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே போய் நம்மளை இது பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொண்டுகிட்ருக்கேன். என்ன 19.4 இரு கைஸ், ரொம்ப நேரம் சுட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, என்னன்னாலும் சரி கொண்டுருவோம். ஏங்க 16 million கிட்ட குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி திரும்பினானா? அதான் பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன். 15 million இப்போ 16 million நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு திரும்பினா? அதான் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு திரும்பிட்டேன். ஏ, உள்ள கீது போயிடாதடி, அது என் வீடுறான். அட்டாக் பண்ண வராமல் பாருங்க. அங்கே வேறு ஆர்ஜின் இருக்குதுங்க, அதான் லைட்டாக பயமாக இருக்குது. அது இது உள்ளே போச்சுன்னா ஆர்ஜின் சைஸும் சிறுசு தான். சி, இன்னொரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பூச்சி அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸ்டாமினா காலி. 12 million இன்னொரு 10 million தான் கொண்டலாங்க. என்னன்னாலும் சரி. ஏங்க என்னை தூக்கி லாக் பண்ணிட்டாங்க, விட மாட்டேங்கிறாங்க. மாட்டிக்கிட்டேன் நான், வந்து அடைச்சி பிடிச்சிட்டான். டேடி எப்படியாச்சும் டக்குன்னு கொண்டுடுறாடி. கீழே ஆர்ஜின் இருக்குது, அது வந்துடுச்சுன்னா தான் பயம். இவன் கூட நான் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து பாருங்கள், ரெண்டு காலில் இழுத்து அடித்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டான், வெளியவே போக முடில. இன்னொரு 4 million தான்டா எப்படியாச்சும் கொண்டுடுறாட்டி. இவன் கூட கேவுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுங்க. ஆனால் ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா தக்ளிக்குன்ருக்கு, அழகாக பூந்து போயிருமானிருக்கு. டே 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 டக்குன்னு கொண்டுடுறாடி. ஸ்டாமினா ஃபுல்லாக காலி. 1.7 million தான், அவ்வளோதான். சாகு சாகு சாகு, செத்துப்போ செத்துப்போடாடே. ஃபைனலி ப்ரைமல் கார்னோ ஹேஸ் பீன் டிஃபிட்டட். அப்பா போட்டு தள்ளியாச்சுங்க. ஃபைனலி இருங்க, இந்த லூட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு. அந்த லூட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டின் இனி போய் நம்ம பார்த்தீங்கன்னா சேடில் அழகாக பண்ணிக்கலாம் ஃபயர் பேரட்டுக்கு. சரி போவோமா, அங்கே பாருங்கள் ஆர்ஜின் அங்கேயே போய் நின்றுக்கிட்டு இருக்கு. டேமேஜ் பண்ணி எப்படியாச்சும் அவனை வெளியே கூட்டிகிட்டு போகணுங்க. இங்கே வாடா,
இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா, போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டான் பாருங்க. அவனை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகணுங்க. இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் வாடா, போய் புல்லுல மாட்டிக்கிட்டாங்க அவன் பாருங்க. ஆர்ஜின் அட்டாக் பண்ணோன்னா சுற்றி எல்லாரும் அட்டாக் பண்ண வரானுங்க. கொஞ்சம் இந்த பக்கம் வாடா, வா 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 வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. அவ்வளோதான், அவன் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவான். வீட்டுக்குள்ளே போயிட்டான்னா அவ்வளோதான், நம்ம வீடே பார்த்தீங்கன்னா அழிஞ்சுது. ஏன்னா காரணம் ஆர்ஜினை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த சைனி பூடு அப்பெக்ஸ் ப்ளட்டு அது இது நிறையா அடாகுது. சாவுங்கடா, இங்கேங்க வரமானிக்கிறேன் அட்டாக் பண்ணுறதுக்கு. டே வெளியே வாடா, வாடா காரணம், அப்படியே வா, அப்படியே வா, நீந்திக்கிட்டே வா. கொஞ்சம் ஸ்பீடாக தான் வே வேண்டாம் சட்டி, உனக்கு கொண்டு போய் நம்ம அக்கட்டை விட்டு வந்துடலாம். ஒடியாரம் ஒடியாரம் ஒடியாரம், நீ மூவிங்லேயேரு. வர்றான் 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 வர்றான், நீ மூவிங்லேயேறா பேரட்டு. வந்துட்டாங்க, அவ்வளோதான் இவனை அப்படியே அங்கே தள்ளி விட்டுறலாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ வீட்டுக்கு போகலாம். சேடல் செய்கிறோம், அவனுக்கு சேடல் போட்டுடுறோம். ஸ்பெஷல் கேபிள் ரெடி பண்ணுறோம். போய் ஸ்பெஷல் கிரியேச்சர் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணுறோம். ஓகேவா, சரி வாங்க உள்ளே போகலாம். டே முட்டை போட்டையா? டே 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 முட்டை தயவுசெய்து போட்டு தொலைங்கடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? மறுபடியும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா லூட்டு நிறையா இடம் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்குவோம். ஏன் சும்மாவே மெட்டலெல்லாம் கொடுக்குறாங்க வேறு மாதிரிங்க? சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வைக்கணும் என்ன வைக்கணும், அப்படி கெரட்டின் மூவ் பண்ணி வைடா டக்குன்னு. கெரட்டின் மூவ் பண்ணி வச்சுட்டு பேரட்டோட சேடல் டக்குன்னு பண்ணி முடியும். எஸ் பேரட்டோட சேடல் ஆறு மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அவனுக்கு போட்டு விட்றலாம் ஃபயர் பேரட்டுக்கு. டே 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 முட்டையை வச்சு தொலைங்கடா, ஏங்கடா அடி. ஃபைனலி இவனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேடல் போட்டு விட்டாச்சு கைஸ், ஃபைனலி வேறு மாதிரி. ஏன் அவனுங்க மொத்தத்தில் முட்டை வைக்க மாட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட் பண்ணுறானுங்க. நானும் இன்றைக்கே வச்சுருவானுங்க, இன்றைக்கே டேம் பண்ணிடலான்னு பார்த்தா ரொம்ப லேட் பண்ணுறானுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, வைக்கவே இல்லை நேற்று வச்சதோட சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கவே இல்லை. ரெண்டு நாளைக்கு ஒரு காத்தா வைப்பானுங்களாட்டு இருக்குது சட்டியை. லாங் ரேஸ் வேணால் ஒன்று ரெடி ஆயிருங்க. நைஸு, இங்கேயும் ஒன்று ரெடி ஆயிருந்தால் வேறு மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாட் சீடேடா, அப்போ லாங் கிராஸ் சீடு ஒன்று தான் கிடச்சிதாடா. ஏன் ஒரு வேளை உரம் வைக்காமல் அது அப்படியே கெட்டு போச்சாட்டிருக்குதுங்க பார்த்தா, அப்படியே கூட இருக்கலாம். சரி இருங்க, மறுபடியும் லாங் கிராஸ் சீடு வேணுமாம்மா, வச்சுட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்த லாங் கிராஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு வச்சு விட்ருவோம். சீடு ஆல்ரெடி இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், லாங் கிராஸோட சீடு. சரி ஓகே கைஸ், இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நான் ரெண்டு டே பண்ணிடலான்னு தான் நினச்சேன். கசக்கசன் அந்த லூட்டு இந்த லூட்டு எல்லாமே கனெக்டடாக இருக்கிறனால அது இல்லை இது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடுச்சு. பட் இன்னொரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் பேரட்டை டைம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நீ முட்டையெல்லாம் டக்கு டக்குன்னு இவனுங்க போட போட நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, அந்த வீடியோ இதோட முடிச்சு தான் ஆகணும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் ட்ரெஸ் ஏன்னா ஒரு ஆர் கேம் ப்ளே வீடியோ சொல்லிக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பை, சீ யூ கைஸ், எல்லாருக்கும் பாய்.